வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பலாப்பழம் சாப்பிட போகிறோம். உங்கள் ஏரியா பக்கம் கிடைச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இப்போ வந்து பலாப்பழ சீசன் தான், பலாப்பழம் மாங்காய் ரெண்டுமே ஒரே சீசன் டயத்தில் தான் வரும். நான் கேரளாவில் முதல்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து சுற்றி சுற்றி மரம் இருக்கும், வீட்டை சுற்றியவும் பலா மரங்கள் நிறையா இருக்கும். பலாப்பழத்துக்கும் பஞ்சம் இல்லை, மாங்காய்க்கும் பஞ்சம் இல்லை. அந்த சீசனில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தாராளமாக ஏராளமாக கிடைக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து விலை கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டி இருக்கிறது. இங்கே இப்போ ஒரு கால்கிலோ பலாப்பழம் வந்து 30 ரூபாயா, சரியா? ஏன்னா இது வந்து அங்கேருந்து தான் வருது, கேரளாலேருந்து கொண்டு வருவாங்க. இங்கேயும் தமிழ்நாட்டிலே ஒரு சில இடத்துலேருந்து கொண்டு வர்றாங்க. அதனால் வந்து இங்கே வந்து ரேட்டு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அங்கே ஒரு பழமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு பழம் வாங்கணும்னா 100 ரூபா 200 ரூபா அப்படிங்கிறது. அதனால் அந்தந்த சீசனில் வந்து எந்தெந்த பழங்கள் நமக்கு கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம சாப்பிடுவது நம்ம உடம்புக்கு நல்லது. சீப்பாக கிடைக்குது, ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நினைக்க வேணாம். அந்தந்த சீசனில் எந்தெந்த பழம் வந்து நமக்கு சீப்பாக கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம சாப்பிட்டு நல்லா உடம்பை தேத்துவோம், ஹெல்த்தாக பார்க்குவோம். இப்போ பலாப்பழம் சாப்பிட்டு அந்த கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன செய்யக்கூடாது, தூக்கி வந்து போட்டுறாதீங்க. இதை வந்து நட்டு வச்சு மரமாக முளைக்க வைக்கணும்னா முளைக்க வைங்க. அப்படி இல்லைனா அது வந்து சாம்பாருக்கு நல்லா அருமையாக இருக்கும். பலாக்கொட்டை சாம்பார்னு சொல்லுவாங்க, நல்லா அருமையாக இருக்கும். நல்ல சாம்பார் மசாலா அரைச்சி நல்லா ஊற்றி வச்சோம்னா ரொம்ப சாம்பாருக்கும் போடலாம், தனியாக வந்து இதை வந்து ஒரு கூட்டு மாதிரியும் வைக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பலாப்பழம் சாப்பிட்ற அன்னைக்கு நல்லா நைட்டு வந்து பால் காய வச்சு குடிங்க. உங்களுக்கு இது வந்து ஹீட்டு, பலாப்பழம் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அதனால் நைட்டு தூங்கும்போது நீங்கள் பாலை காய வச்சு குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.